தோப்பூர் கணவாய் இரவு நேர பயணம். இன்றைக்கு வீடியோவில் இரவு நேர பயணம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்கலாம். ரொம்ப மோசமான பாதை அப்படின்னா இந்த தோப்பூர் கணவாய் தான். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தோப்பூர் கணவாய் தான் சொல்லுவாங்க. இரவு நேரங்களில் பார்த்திங்கன்னா அந்த சேஃப்டிக்காக நிறைய லைட் வெளிச்சங்கள், அப்புறம் மேனுக்கும் வெளிக்கும், அப்புறம் அலாரம், அதாவது இரவு நேரங்களில் பயணம் செய்யக்கூடாது லாட்டாக இருக்கிறதுக்காக அங்கங்கே வந்து ஒளிப்பெறிகள் வச்சுருப்பாங்க. இங்கே ரொம்ப ஆபத்தான பாதை. பழைய குளிர்ந்த படமாக செல்லவும், கிணறுங்க வாகனங்கள் இடது புறமாக செல்லவும், மிதரக வாகனங்கள் வலது புறமாக செல்லவும்ன்றது எச்சரிக்கை அப்பப்போ இருக்கும். அப்பப்போ திரும்ப இடங்கள்லாம் கோஸ்ட்ரோ கோட்ரோ அப்படின்ற ஒரு ஒளிப்பெரிய எச்சரிக்கை இருந்திருக்கும். இவ்வளோ சேஃப்டிக்கள் நாங்கள் பண்ணி காரணம் என்னென்னா, இங்கே இரவு நேரங்கள் மட்டும் இல்லை பகல் நேரங்களையும் வாகனங்கள் தடுமாறி போக அப்படின்றதுக்காக அவங்களுடைய மிக வேகமாக போகணும், அதுக்காகவே இந்த ஒளிப்பெறிகள் வந்து அந்த ஒளிச்சு ஒளிப்பெறிக்கிறாங்க. அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா செக் போஸ்ட் இருக்கும், அப்புறம் வந்து பேரிகேட் போட்டிருப்பாங்க. வேகமாக வண்டி போகக்கூடாது அப்படின்றக்காக இவ்வளோ தடுப்பணைகள் போட்டு நம்ம ஸ்லோ பண்ணி கொண்டிருப்பாங்க. இரவு நேரத்தில் கொஞ்சம் நம்ம பார்த்து உதாரணமாக தான் போக வேண்டியிருக்கும். ஏன்னா 24 மணி நேரம் வண்டி வாகனங்கள் வந்து போயிட்டு இருக்கும். கிணறு வாகனங்கள் அடிக்கடி வந்து போகக்கூடிய ஒரு இடமும் கூட இந்த தோப்பூர் கணவாய். இரவு வாகனங்கள் கவனமாக பயணம் செய்யணும். இரவு நேரங்களை எடுத்த வீடியோ அது. இந்த பகல் நேரங்களை எப்படி எடுத்து எப்படி இருந்தது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் தொடங்குகள் காட்டிடுவோம். பகலில் இந்த மாதிரி இருந்த சாலைகள், இரவுகளில் சுத்தமாக வெடிச்சமும் இருக்காது. ஸ்ட்ரீட் லைட் இருந்தாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு தான் வெடிச்சிருக்கும். பகலில் இதுதான் இதளவுக்கு வெடிச்சம் இருக்கக்கூடிய இடம். கிணறுங்க வாகனங்கள் அடிக்கடி வந்து போகக்கூடிய இடம், அதிகமான விபத்துக்கள் நடக்கக்கூடிய இடம் இந்த தோப்பூர் கணவாய் பாதை. தோப்பூர் கணவாய் பாதையில் நீங்கள் பல முறை பயணம் செஞ்சுருப்பீங்க. இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய பயணம் வந்து இந்த கால்வாய் கடக்கிற வரைக்கும் உங்கள் கவனம் சிதறக்கூடாது. சாலைகளில் கவனமாக பயணம் செல்ல வேண்டும். இந்த இடம் மட்டும் ரொம்ப ஆபத்தான இடம், வளைவுகள் அதிகமாக இருக்கும். இரண்டு பள்ளங்கள் நிறைந்த போது ஆபத்தான வளைவுகள் உள்ள பாதை. இந்த பாதைகளை மட்டும் கொஞ்சம் கவனமாக பயணம் செய்யுங்க. பயணங்கள் எப்பவுமே எளிமையாக இருக்கணும், நமக்கு தொல்லைகளும் அமையக்கூடாது. அதனால் பயணங்களை வந்து கொஞ்சம் கவனமாக பயணம் செய்வது நமக்கு மட்டும் இல்லை நம்ம குடும்ப அனைவருக்குமே ஒரு பாதுகாப்பான பயணமாக அமையும். நன்றி.